नमस्कृतं महादेवं विश्वव्यापिनमीश्वरं वक्ष्ये शिवमयं वर्म सर्वरक्षागरं निरूणां वन्दे शिवं शङ्करं महादेवं महादेवं महेश्वरं नमः शिवायम् சங்கரம் மகேஸ்வரம் மரணம பார்வதிபதே அரஹரமாதேவ திநாஹாடுடைய சிவமே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா இறைவா போற்றி போற்றி வேல் வேல்முருகா வெற்றிவேல்முருகனுக்கரஹரோகரா புதுயுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்ன மகேஷையர் இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம வந்து வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் காலையில் நான் இப்போது இந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன் ஆன்மீக தகவலில் சொல்லியிருக்கேன் அதையவே இப்போ சொல்கிறேன் காலையில் எழுந்திரிச்ச உடனே முன்பக்க கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி பின்பக்க கதவை திறந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முன்பக்க திற கதவை திறக்கணும் ஒருவேளை எனக்கு பின்பக்க கதவு கிடையாது அப்படின்னு சொல்கிறப்போ ஜன்னல்லாம் திறந்து வச்சதுக்கப்புறம் முன்பக்க கதவை திறக்கணும் முன்பக்க கதவை திறக்கும்பொழுது வரலட்சுமி 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 வரலட்சுமின்னு சொல்லி திறக்கணும் காலையில் டெய்லி வாசத்தளிச்சு கோலம் போடணும் அந்த கோலத்தை யாரும் மிதிக்கப்படாது காலையில் வாசலில் ரெண்டு விளக்கும் சாயந்தரம் வாசலில் ரெண்டு விளக்கும் அவசியம் ஏற்றுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் அதேமாதிரி வீட்டுக்கு முன்னாடி எருக்களம் பிள்ளையார் எருக்களம் பிள்ளையார் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது நான் நிறைய பேர் நம்ம நம்மளுடைய ஆன்மீகத்தவரை சென்டர்ஸ்லேருந்து நிறைய பேர் வாங்கிக்கிறாங்க எருக்களம் பிள்ளையார் ரொம்ப விசேஷகரமானதும் வீட்டில் வந்து பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எங்கள் வீட்டில் நானே மாட்டியிருக்கோம் ஆக பிள்ளையா ரொம்ப விசேஷம் இன்றைக்கி ஆன்மீக டப்ஸ் அதாவது மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்கும் வீட்டில் வந்து பாசிட்டிவான எனர்ஜிக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்த்தோம் இன்றைக்கி குட்டி ஸ்டோரில் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நான் வந்து பார்க்க போகிறேன் ஒரு இந்த சிவராத்திரிக்கு ஒரு நபர் கூட நான் வந்து காரில் போயின்ட்டு இருந்தேன் அப்போ போகும்பொழுது நான் ஓட்டிகிட்டே போயிட்டு இருந்தேன் இருக்கும்போது ஒரு சின்ன விஷயந்தான் ஆனால் அது ஒரு பெரிய ஒரு அர்த்தம் வந்து பொருந்தினதாக இருந்தது அவர் சொன்னால் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காரில் போயிட்டே இருந்தேன் ஒரு சின்ன இடத்துல விபத்து அந்த சைடில் வந்து விபத்து யாருக்கும் ஏற்பட்டுருக்கு நான் உடனே அந்த இடத்துல போய் சரி என்னன்னு பார்த்தா அவங்க கொண்டு போயிட்டாங்க அந்த ஆம்புலன்ஸை கொண்டு போயிட்டாங்க உடனே பாருங்கள் விபத்து நடந்திருக்கு பாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே உடனே அவர் வந்து திரும்பியே பார்க்கல கொஞ்சம் தூரம் கழிச்சிருந்ததுக்கப்புறம் சொன்னார் சார் இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் நான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன் அதில் ஏதாவது ஹெல்ப்னா டக்குன்னு இறங்கி உடனே நான் பண்ணிவிடுவேன் ஆனால் அதில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன் அதை பற்றிய ப்ரொலாங் பண்ண மாட்டேன் அந்த வார்த்தையை வந்து ப்ரொலாங் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னார் அப்போது யோசித்தேன் கரெக்ட் இல்லை ஆக்சுவலி பார்த்துட்டுனா அஸ்ட்ராலஜி ரீதியாக கூட ஒரு ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து கேரி பண்ணிட்டு அதாவது அந்த கிரகத்தினோட வந்து கேரி பண்ணிகிட்டே வந்தோம்னா அதுவே நம்மளை சுற்றி சுற்றி வரும் ஒன்று இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஹெல்ப் வேணுமான்னு பார்ப்பேன் அப்படி எல்லாமே அங்கே ஹெல்ப் இருந்துருச்சுன்னா நான் பாட்டுக்கு நான் போயிடுவேன் அது பெருசாக வந்து நினைக்கவும் மாட்டேன் ஏன் அப்படின்னு சொன்னால் அதே எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் அது ஒன்று உங்களை வந்து அது வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஜேர்னி வந்து பண்ண விடாது ஒரு சாதாரணமாக ஒரு ஆள் வந்தால் கூட அதே சிந்தனையில் நம்ம வந்து போகிறதுக்குள்ளான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னார் ரொம்ப அற்புதமான வார்த்தை ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் வந்து அதாவது ஒரு உண்மையாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒருத்தருக்கு நம்ம தான் முதல்ல போய் நிற்கணும் ஆனால் எப்பவுமே நெகட்டிவான விஷயத்தை மனசில் கேரி பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது அதை கேரி பண்ண 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 பார்த்திங்கன்னா அதுவே நமக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் ரொம்ப அற்புதமான விஷயங்க நெகட்டிவான விஷயத்தை கேரி பண்ணாதீங்க ஒரு ஸ்கூலில் அப்படி தான் ஒரு டீச்சர் வந்து சொல்லியிருக்காங்க காய்கறியெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க இந்த காய்கறியெல்லாம் எடுத்து பேக்கில் போட்டுக்கோங்க ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு அந்த காய்கறி ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா துர்வாசங்கள் அடிக்கிறதுக்கு நல்லதாக இருக்குது டீச்சர்கிட்ட வந்து அவங்க கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு கேட்டோம்னா பல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து அதை வந்து தூக்கி வீசிட்டோம் அப்படின்னாங்க ஏன்னால் அதை வந்து நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது எடுத்துன்னு வந்தோம் அதை வந்து பார்த்துட்டிங்கன்னா கெட்ட விஷயங்கள் வரும்போது எங்களால் கேரி பண்ண முடியல ஏன்னா வாசம் வந்து வருது இதே மாதிரி தாங்க மனசில் பல விஷயங்கள் நம்ம போட்டு வச்சு போட்டு வச்சு போட்டு வச்சு போட்டு வச்சு போட்டு வச்சு போட்டு வச்சு யோசித்தோம்னா அது அது ஒரு கெட்ட தன்மைகளை நமக்கு கொடுக்கணுன்னு சொல்லுவாள் அதனால் பீஸ்ஃபுல்லான மைண்டு பீஸ்ஃபுல்லான விஷயங்கள் நமக்கு ஒரு பெரிய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் லைஃப்பில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸ்டாக போயிட்டுருக்கா கொஞ்சம் அதை அப்படியே சேஞ்ச் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் மாறுதல் பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம மாற்றாமல் வேறு யாரும் மாற்ற முடியாது அந்த மாற்றங்களுக்கு நம்ம முயற்சி பண்ணோம்னா நமக்கு பீஸ்ஃபுல்லான லைஃப் இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃபை தூக்கி எறிஞ்சிடணும் பீஸ்ஃபுல்லான லைஃப் என்றைக்கி நமக்கு உதவி செய்கிறதா இருக்கும் சரி இன்றைய தினத்தில் ரொம்ப அற்புதமான சில விஷயங்கள் நம்ம பார்த்தோம் குட்டி ஸ்டோரியில் இது நடந்த விஷயம் சரி இன்னைக்கு நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோமே இன்றைய நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவர்களுக்கு புது யுகம் ராசி நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு பன்னிரண்டு ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம் மேஷராசி என்பர்களை ஆரோக்கியமான விஷயங்களை பத்தி சிந்தனை செய்யக்கூடிய அற்புதமான தினம் இதை பண்ணனும் அதை பண்ணணும் அப்படின்னு போட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்து அதெல்லாம் மாறி மனசுல ஒரு திருப்திகரமான நாளாக இன்றைய தினம் உண்டு விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் நீ நிறையா பிஸ்னஸ் பற்றி பேசுவேன் நிறைய விஷயங்களை பற்றி பேசுவேன் நல்ல காரியத்தை பற்றி சிந்தனை பண்ணுவேன் மனசில் ஒரு திருப்திகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் நிறையா நபர்களை சந்திக்கும் பொழுது அதிலிருந்து ஒரு நகைச்சுவையாக பேசும்போது அது ஒரு உங்களுக்கு நாள் முழுக்க ஒரு திருப்தியை தரக்கூடியதாக இருந்துட்டு விவசாயம் பண்ணி இருக்கிறவர்களுக்கு அனுகூலியமும் அரசியல் இருக்கிறவர்களுக்கு முன்னேற்றமும் வெற்றியும் கிடைக்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் ரிஷபராசி என்பர்களை அனுகூலியமான நாள் நல்ல பேர் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மனசில் தோணின்னு இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் சிலதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் மிருகசேஷ நட்சத்திரிக்கவா பிரயாணம் கையெழுத்து போன்ற விஷயங்களில் கவனம் தேவை ரோஹிணி நட்சத்திரத்திற்கு வாழ்க்கை சில விஷயங்களை பற்றிய சிந்தனை புதிய புதிய எண்ணங்கள்லாம் உங்களுக்கு தொழிலை பற்றிய சிந்தனைகள் மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்துருக்கும் இன்றைய தினத்தில் யார்ட்டி எதிர்த்து பேசுறது கோபப்பட்டு பேசுகிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது யதார்த்தமாக சிந்திங்கோ டக்குன்னு முடிவெடுக்க வேண்டாம் ஒரு ஒரு நாள் கழிச்சு அந்த காரியத்தை பண்ணிக்கலாம் பெற்றவாளுக்கு தெரியாமல் எந்த விஷயத்தையும் எடுத்து செய்ய வேண்டாம் என்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு ரிஷபராசி என்பர்களே மிதுனராசினியர்களே நிறைய விஷயங்களில் அலைச்சல்கள் என்ன பண்ணுறது இல்லை என்ன பண்ணுறது இல்லைங்கிற யோசனைகள் இருக்கும் குறிப்பும் மிருகசேஷ நட்சத்திரத்திற்காக திருவாரூர் நட்சத்திரத்துக்கு வாழ்க்கை அனுகூலியமும் திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும் புனர்பூச நட்சத்திரத்துக்காக பிரயாணங்கள் வெற்றி பெறும் விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் நல்ல நல்ல முயற்சிகள் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் காஷி கயா அலகாபாத் போன்ற விஷயங்களை பற்றி சிந்திப்பல் தெய்வ சந்நிதியை பற்றி யோசிப்பில் தூரப்பிரயாணம் போயிட்டு வந்ததை பற்றி இன்றைக்கி நிறையா உரையாடக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு சில காரியம் தட்டு போய்டுதுன்னா கவலைப்படாதீங்க திருப்பியும் உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நேரம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் கடகராசி என்பர்களே ஆக்கப்பூர்வமான சிந்தனை நிறையா காரியங்கள்லாம் அனுகூலமாக இருக்கும் ஒன்று பார்த்த ஒன்று டக்குன்னு கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க பாட்டு சங்கீதம் கற்றுக் கொடுத்துன்ட்ருக்கிறவங்க அதே மாதிரி பார்த்துட்டு எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க மியூசிஷியனாக இருக்கவங்க சினிமா திரைப்படத்துக்கு மியூசிக்கல் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் தடங்களான விஷயம் திருப்பி தொடரக்கூடியதாக இருக்கும் ஒரு வீடு ஒன்று நல்ல படம் நல்ல விஷயத்துக்காக வந்திருக்கு அதை நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனைகள்லாம் அப்பப்போ தோணும் இன்றைய தினத்தில் விடாமுயற்சி வெற்றியை தரும் புதிய தொழில் ஒன்று அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருக்கும் நிறைய பேர் நபர்கள் பேசக்கூடிய விஷயங்களை அப்படியே உண்மைன்னு எடுத்துறாதீங்க பின்னாடி போய் வேற பேசக்கூடியதாக இருப்பான் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு கடகராசி என்பர்கள் சிம்மராசினேகளை ஒரு சில காரியங்களில் யதார்த்த குழப்பங்கள் இருக்கும் இது நடக்குமா நடக்காதா நடக்குமா நடக்காதா இப்படி இருந்தாலே ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் நடக்காதுங்கிற அழுத்தம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நடக்காது நடக்குங்கிற எண்ணங்கள் நிறையா இருந்ததுன்னா அந்த காரியங்களில் வெற்றி பெறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது தொழில் ஸ்தாபனங்கள் இடமாத்துறது வீடு இடமாத்துறது புதிய வாகனங்கள் வாங்குறது பழைய பொருட்களை கொடுத்து புதிய பொருட்கள் வாங்குறது இந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருக்கும் சில நேரம் வேலை வாய்ப்புனால இருந்த ம தர்ம சங்கடங்கள்லாம் போகும் எதிர்பார்த்த இடத்துல கடன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டானதாக இருக்கும் ஹவுசிங் லோனாக இருந்தாலும் சரி பிஸ்னஸ் லோனாக இருந்தாலும் சரி பர்சனல் லோனாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சில நபர்கள் பேசக்கூடிய சில விஷயங்கள் அப்பப்போ மனசை கொடுத்து கொஞ்ச நேரத்தில் அது சரியாயிடும் இன்றைய தினத்தில் சில குழப்பமான விஷயங்களை பற்றி யோசிப்பார் எல்லா இடத்துலையும் கார்னர் பண்ணால் நான் என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு யோசனைகள் இருந்துருக்கும் உணவு சரியான நேரத்தில் ஆரோக்கியத்தை சரியான நேரத்தில் பார்த்துட்டா போது எல்லா விஷயங்களும் இறைவன் உங்களுக்கு கை கொடுப்பார் என்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு சிம்மராசி என்பர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடுங்க கன்னிராசி என்பர்களே ஜெயம் உண்டு வெற்றி உண்டு நிறைய காரியங்கள் அனுகூலியம் தரக்கூடிய அற்புதமான நாள் எல்லா விஷயங்களையும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்துட்டு வந்தால் நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆடுத்துக்கான சூழ்நிலைகள் இருக்கும் அரசாங்க உத்தியோகத்திலிருந்துட்டு இருக்கிற வாழ்க்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அரசியலில் இருக்கிற வெற்றிகள் தேடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் சில பேர் வயசான வா கூடமாட இருந்து கவனிச்சுக்கணும்னு சொல்லுவா புதிய கான்ட்ராக்ட் எல்லாம் உங்களுக்கு அனுகூலியத்தை தரும் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்பந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவர்களுக்கு வெற்றி உண்டு விவசாயம் சம்மந்தமாகவும் கடை சம்மந்தமாகவும் பண்ணிகிட்டு இருக்கவாளுக்கு நிறைய முயற்சிகள் லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்பது தினம் ராமர் பச்சை வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் கிருஷ்ண வழிபாடு விசேஷ வழிபாடு கன்னிராசி அன்பர்களே துளாராசினியர்களை பரிசுகள் வந்து கொய்யக்கூடிய அற்புதமான தினம் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதார்க்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமும் அக்கறை என்பது தேவை எதிரிகள் தொல்லைகள் நிறையா இருந்துகிட்டு இருக்கும் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தோஷ பரிகாரங்கள்லாம் பண்ணிப்பில் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று புதிய இடம் வாங்குறதுக்குள்ளான யோசனைகள் மனசில் தரும் புதிய பிஸ்னஸ் ஒன்று கை கொடுக்கும் இன்றைக்கி ரொம்ப பிடித்தமானவை ஏதேனோ ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டால் அதை பற்றியே சிந்தனை பண்ணக்கூடிய நாளாக இருக்கும் ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே கற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருந்துருக்கு நம்ம நினச்சதை விட நடந்தது நல்ல சிறப்பாகவே இருந்துட்டு சந்தோஷங்கள் கூடி வரும் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டானதே தட்சிணாமூர்த்திசாமி வழிபாடு விசேஷ வழிபாடு துளாராசி என்பர்களே விஜயராசினேர்களை பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள் நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும் விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும் ஒரு முயற்சி எடுத்து ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணும்பொழுது ஆயிரம் தடங்கல்கள் வரும் அதையும் தாண்டி அதுக்குண்டான இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்டரை பற்றி தேடி அதுக்குன்ற பேசி அந்த காரியத்தை வெற்றி கொள்வதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு யதார்த்தமான சில விஷயத்தை பற்றி சிந்திப்பீங்க அனுகூலியத்தை பிறக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு சில அலைச்சல்கள் நிறையா இருந்துகிட்டு அந்த இந்த காரியம் முடிகிற வரைக்கும் யோசனை 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 தான் இருக்கும் மற்றபடி ஒன்று பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது சில முக்கியமான நபர்கள் முக்கியமான விஷயங்களை பற்றி உங்கள்கிட்ட சொல்லும்போது அது மற்றவாட்டை பகிர்ந்துக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது விஷயராஜ் என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்பது நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் தனுர்ராஜ் என்பவர்களை நிறைய காரியங்களில் அமைதியாக இருந்து பல விஷயத்தை சாதிக்க கொள்ளக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு பணவரவுகள் தேடி வரும் கூடி வரக்கூடியதாக இருக்கும் விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சில நல்ல நபர்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெருகும் வண்டி வாகனத்தில் வேகமாக போகிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது டாக்குமெண்ட்ஸை சரியாக எடுத்துக்கணும் அதே சமயத்தில் யார்ட்டையும் யதார்த்தமாக பேசும்போது கோவத்தை கம்மி பண்ணிக்கிறது நல்லது டக்கு டக்குன்னு அவசரப்பட்டு பேசும்போது மற்றவா முன்னாடி பேசும்போது அது அப்போதைக்கு ரசனையாக இருக்கும் ஆனால் யார்ட்டை பேசுகிறோங்கிற விஷயத்தை பார்த்து பேசிக்கிறதும் நல்லதாக இருக்கும் இந்த தினத்தில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நகை கடை வச்சுருக்க வாழ்க்கைக்கு அனுகூலியம் கிரானைட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணின்னு இருக்க வெற்றியும் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு தினத்துக்கு தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் மகராசி என்பர்களே நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உண்டான வாய்ப்புகள் இருக்கும் சில காரியங்கள் யதார்த்த குழப்பங்கள் இருக்கும் இப்போ பண்ணலாமா அப்புறம் பண்ணலாமா இப்படி எல்லாம் யோசனைகள் இருக்கும் நல்லதுதான் குழப்பம் இருக்கும்போது அந்த காரியத்தை எடுத்து பண்ணாதீங்க பெரியவங்ககிட்ட கேட்டு அந்த விஷயத்தை எடுத்து பண்ணுங்கள் தெய்வீக வழிபாடு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும் குழந்தையில பற்றிய கவலைகள் அப்போ பிறந்துன்றிருக்கும் வெளிநாடு பிரயாணம் வெளியூர் பிரயாணத்தை பற்றிய சிந்தனைகள் இருக்கும் மருத்துவமனை சம்பந்தமாக கட்டிகிட்டு இருக்கிறவா அதே மாதிரி கிளினிக் வச்சுட்டுருக்கிறவாளுக்கெல்லாம் அனுகூலியம் பிறக்கக்கூடியதாக இருக்கும் விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் சில நேரம் பட்ட இடத்துலையே படும்னு சொல்லுவாள் நீங்கள் பார்த்திங்கன்னா சமையல் பண்ணும்போதும் சரி அதே சமயத்தில் ரொம்ப வெயிட்டான பொருட்களை இல்லை கம்பெனியில் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்யும் போதும் சரி கவனம் என்பது தேவை இந்த உண்டான அதிர்ஷ்டமான என் ஏழு மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் கும்பராசி என்பர்களே அப்பப்போ சில காரியங்கள் ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து அப்புறம் பார்த்து அப்புறம் பார்த்து அப்புறம் பார்த்து பண்ணுவது தப்பு கிடையாது ஏன்னா உங்களோடய ஆரோக்கியம் உங்களுடைய உடம்பு பற்றி உங்களுக்கு தான் தெரியும் மற்றவா சொல்கிறதுக்காக நம்ம நகர வேண்டியது கிடையாது உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க அதே சமயத்தில் பார்த்துட்டு சில முடிவுகள் எடுக்கும்போது பெரியவங்கக்கிட்ட கேட்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன நிமித்தம் சகுனம் உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்களும் பாசிட்டிவான எனர்ஜியும் கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் சில விரயங்கள் லாபத்துக்காக தான் சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க நிச்சயம் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பதவி பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் சில யதார்த்த சண்டைகள் அதிலிருந்து ஒரு சில விஷயங்கள் வரும் அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும் ஓ இதெல்லாம் நமக்கு தெரியாமல் நடந்திருக்கு இப்போ தெரிஞ்சு நடக்கிறது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வரும் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் இயற்கையாக நீங்கள் சிந்தித்து பார்த்தலாம் உங்களுக்கு தெரியும் இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நான் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தேவை நவகிர வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் மீனராசி என்பவர்களை கவனத்தோடு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவது நடக்கும் 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 நடக்கும்னு அழகாக பார்த்து பார்த்து பண்ணுவேன் சில நேரம் எதார்த்த விஷயங்களில் மறதிகள் இருக்கும் காஸ்ட்லியான பொருட்களை எங்கேயும் கொண்டு போகிறது கவனம் என்பது தேவை நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான தினம் சில நபர்கள் உங்ககிட்ட பேசும்பொழுதும் உண்மையாட்ட பேசுவா உண்மையான பேசும்பொழுது அது அப்படியே நம்பிடுவோம் அப்படி நம்பாதீங்க அதில் என்ன இருக்குது என்ன சூக்ஷமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு பண்ணுவோம் அதே சமயத்தில் டையத்தை ஸ்பெண்ட் பண்ணும்போது வேல்யூவாக வேல்யூ இல்லையான்னு யோசிங்க அந்த மாதிரி யோசித்து செயல்படும் போது அந்த நேரத்தை பக்குவமாகவும் தெளிவாகவும் பயன்படுத்தக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும் சரியான நேரத்துக்கு சரியான இடத்துக்கு போய் ஒரு இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுறோம் ஒரு தொழில் சம்மந்தமாக பேசுகிறோம் அப்படின் போது அது நேரத்தை கடைபிடித்தேயினாலே போதும் அது மன திருப்தியும் நல்ல முன்னேற்றங்களும் கிடைக்கக்கூடியதாக இருந்துகிண்டிருக்கும் இன்றைய தினத்தில் ஒரு அதிர்ஷ்டமான விஷயங்கள்லாம் இன்றைக்கி காதில் கேட்பீங்க அது உங்கள் மன திருப்தி தரும் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டானது குலதெய்வ வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம் அடுத்து ஆன்மீக தகவல் இன்றைக்கி ஆன்மீக தவல் தாந்திரிக பிராசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா எப்போவுமே வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சிருக்கிறதுக்கு செல்வங்கள் குவிந்து இருக்கிறதுக்கு மகாலட்சுமி தியானம்னு சொல்லுவாள் ரொம்ப விசேஷகரமானது மந்திரங்களில் இருக்கக்கூடியது இந்த மகாலட்சுமியை தியானம் பண்ணால் மனசில் நிலைநிறுத்துவா மகாவிஷ்ணுவே மகாலட்சுமி எங்கே வச்சுருக்காருன்னா ஹிரதயத்தில் வச்சுன்னு நம்ம மகாலட்சுமியை தியானம் பண்ணால் போதும் தியானங்கிறது தியான மந்திரமும் உண்டு அந்த தியான மந்திரத்தை இன்றைக்கி நான் வந்து சொல்கிறேன் இதை சப்போஸ் சார் எனக்கு வந்து இந்த மந்திரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவா இந்த மந்திரத்தை செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு அனுப்புவாங்க இதை படிச்சுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் மகாலட்சுமிக்கு கை நிறைய புஷ்பத்தை எடுத்துக்கோங்க கை நிறைய புஷ்ப எடுத்து மனசார அம்பா நீ என்னுடைய ஹிரதயத்தில் நிலைச்ச நிற்கணும் எங்கள் வீட்டில் சாம்ராஜ்யம் பண்ணணும் தொழில் ஸ்தாபனங்களில் நிறைஞ்சு நிற்கணும் எத்தனையோ விதமான சிரமங்கள்லாம் இருக்குது அந்த சிரமங்கள்லாம் போய் செல்வத்தை அருணுகிரகம் பண்ணணும் அப்படின்னு உங்கள் தெய்வத்துக்கிட்ட நீங்கள் முறையிடுறீர்கள் குபேரலட்சுமியும் மகாலக்ஷ்மியும் வேண்டிட்டு இந்த தியான ஸ்லோகத்தை சொல்கிறது ரொம்ப விசேஷம் ஒருவேளை இந்த தியான ஸ்லோகம் சார் எனக்கு வந்து இந்த தியான ஸ்லோகம் வந்து எனக்கு சொல்ல முடியல எனக்கு எழுத்து பிழையாயிடுமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவா நீங்கள் வாய்ஸ் நோட்டாகவும் இந்த செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு அனுப்புவாங்க அதை வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க நீங்கள் அதை கேட்டுக்கலாம்

ஆத்தியாம் சக்திம் சகல ஜனனீம் விஷ்ணு மாவாங்க சம்ஸ்திதாம் மகாலக்ஷ்மியை நமக இந்த மந்திரத்தை தினம் தினம் வாசிக்கிறது இல்லை கேட்கறது ரொம்ப விஷேஷமான பலன்களை கொடுக்கும் மனதார கையில் புஷ்பத்தை வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி வேண்டிண்டு அம்பாளுடைய பாதத்தில் போடுங்க வீட்டில் தன ஆகர்ஷணங்கள் கூடி வரும் மகாலட்சுமியினுடைய பூர்ணமான அனுகிரகம் தேடி வரும் ஒருவேளை இந்த மந்திரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் நைனுக்கு வாய்ஸ் நோட் ஆகும் அதே சமயத்தில் இந்த மந்திரத்தை எழுத்தின் வடிவமாகவும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்கிக்கலாம் மீண்டும் நாளை சிந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷையர் இந்த மந்திரத்தின் மூலமாக மகாலட்சுமியுடைய பூர்ணமான அனுகிரகம் எங்கும் நிலைத்திருக்க பிரார்த்தனை செய்து எல்லா காரியங்களும் வெற்றி பெறும் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகம் பெறும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்